ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரி ஒருத்தங்க வீட்டில் தீப ஒளியில் அன்னையோட முகம் பார்த்தீங்கன்னா வராக ரூபமாகவும் தெரியுது, நாக ரூபமாகவும் அது தெரியுது. அந்த கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நாகத்துடைய கண்கள் மாதிரியே வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் வந்து இன்றைக்கி அந்த சகோதரி நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்க இந்த இமேஜ் நம்மளோட இன்னொரு சகோதரி அன்னைக்கு செஞ்ச ஒரு அருமையான அலங்காரம். அன்னைக்கு அருமையான அலங்காரம் செய்கிறதுனாலே இவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல, பார்த்து பார்த்து ஒரு குழந்தைக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த பூக்களோட பெயர் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக வந்து இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்து இந்த அன்னையோட அலங்காரம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத லைக் பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த இமேஜ் பார்க்குறோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இதுதான் அந்த சகோதரி வீட்டில் நடந்த மிராக்கள். நார்மலாக சாதாரண விளக்கு திரி அந்த தீபம் பாருங்கள் வச்சுருக்காங்க. இதை ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த திரியை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன், அதோடய இமேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்க்குறக்கு சாதாரணமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா அந்த இமேஜில் இரண்டு கண்கள் அந்த உருவமெல்லாம் அப்படியே நல்லா தெரியுது. அவங்களே நமக்கு ஜூம் பண்ணி அமைச்சிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள். ப்ரீவியஸ் இமேஜ் நீங்கள் பார்த்ததுக்கும் இதுவும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த கண்கள் ஒரு நிமிஷம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அன்னையோட உருவம் தெரிகிற மாதிரி இருக்குது, ஒரு நாகத்தோட உருவமும் இதில் தெரிகிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கண்களுக்கும் இதே ஃபீல் தான் எனக்கும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா லைக் பாயிண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பார்த்ததுன்னா, சகோதரிகள் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, அக்கா சித்தரையா வீடியோ போடுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவரோட மிராக்கள்லாம் கேட்கும்போது அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பீங்க. சித்திரையா மிராக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட சகோதரிகள் நடந்த வீட்டில் நடந்த ஒரு மிராக்களும் வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதாவது வராகி அன்னையே ஒரு அவங்க வீட்டுக்கு போய் செஞ்ச ஒரு சின்ன ஒரு திருவிளையாடல் தான் அவங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான். கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அதே ஃபீலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வீடியோ இன்றைக்கி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அந்த அம்மாவோட பொண்ணுக்கு தான் வந்து ப்ராப்ளம். 13 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு, குழந்தை இல்லை அப்படிங்கிறக்காக வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க. ஆனால் வந்து அப்போது வந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆகலை. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து குழந்தை உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஆகும், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருங்க, மருந்து சாப்பிட்டே இருங்க, ஆகும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13 வருஷமாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து 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 எல்லாமே ஃபெயிலியர். ரிசல்ட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் 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 ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெயிலியர்ஸை பார்த்து பார்த்து மனசு இதுக்கு மேலே நமக்கு ஒரு சக்ஸஸ் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்டின் மார்க்குக்கு அவங்க மனசு போனங்காட்டி அந்த விஷயமே வேண்டாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே அதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அது வேண்டவே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து அந்த அம்மாவோட பொண்ணு வந்து இருந்திருக்காங்க. என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அது என்னவோ எல்லோரும் வராகிய கும்புற ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டெட் எண்டில் தான் கும்பிட்றாங்க. அதாவது வாழ்க்கையில் எல்லாமே போய் கைவிட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும், இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கடைசியில் ஒரு என்ன ஒரு கேள்விக்குறியான ஒரு சிச்சுவேஷனில் வந்து நிற்போம் இல்லைங்களா, அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இனி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் அம்மா போய் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாங்க போல இருக்குது. சரியான ஒரு டைமில் இவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. கரெக்டாக அந்த இவங்க நிறைய சுவாமியெல்லாம் எப்பவும் போல் கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வராகி அம்மனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்ததுக்கப்புறம் வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கனவு வந்துகிட்டே இருக்கும். 2-3 தடவை கனவு என்னென்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பால் சாதம் ஊட்டி விடுற மாதிரியான ஒரு கனவு வந்துட்டு வந்துகிட்டே இருந்துக்கு தொடர்ந்து. இவங்களுக்கு புரியல, குழந்தைக்கு பால் சாதம் ஊட்டுற மாதிரி கனவு வருது, ஒருவேளை ஏதோ நல்ல விஷயம் நடக்கும் போல இருக்குது, கனவு இப்படி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நடந்துட்டால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சேனலில் நான் வராகி சீன்வந்தம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும், நீங்கள் குழந்தை இல்லை, மேரேஜ் ஆகணும், இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதோ ஒரு காரணத்தால் தடைப்படுதுன்னா இப்படி வராகிக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். வராகி சீன்வந்தம் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்துட்டு மற்றவங்களுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போது அந்த வீடியோ வந்து அவங்க பார்த்துட்டு சரி நம்மளும் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம், கடைசியாக ஒரு முயற்சியாக வந்து இதையும் கூட நம்ம செஞ்சு பார்த்துடலாம், நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இது ஒரு முயற்சியாக நம்ம செஞ்சு பார்த்துடலாம், இந்த தெய்வத்துக்கு கருணை இருந்துச்சுன்னா கருணை காடட்டும் அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் தான் வந்துட்டு இந்த விஷயமே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீமந்தம்ங்கிறது யூஸ்வலாக நம்ம மற்றவங்களுக்கு வளைகாப்பு செய்கிறதுங்கிறது எப்படி பண்ணுவோன்னா, ஒரு சீமந்தம்ங்கிறது ஒரு 5 வகையான சாப்பாடு, வளையல்,
அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம செய்வோம். இதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5 வாரம் தொடர்ந்து வந்து அம்மாவுக்கு பல வகையான சாப்பாடு, அவங்களால முடிஞ்ச ஒரு 5-6 வகையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு வளையலெல்லாம் போட்டு வச்சு வராகிக்கு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்டிட்ட ஒரே ஒரு விஷயம், நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ இருக்கன்னா நீ எப்படியாவது ஏதாவது ரூபத்தில் வந்துட்டு நான் செஞ்ச இந்த வேண்டுதலை வந்து ஏற்றுக்கோம்மா, எனக்கு அது போதும், என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணும், இது மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான், வேறு எதுவுமே நான் கேட்கல, மனசிறங்கி எனக்கு வேண்டி வந்து என்னோடய வேண்டுதலை நீ மனசார ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்கிட்டீன்னா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 5வது வாரம் முடிவில் வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லேடிஸ் இந்த சுமங்கலி பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் ஒரு 7 பேர் 5 பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம நிறைவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு எல்லாம் செஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு பிளஸ் பண்ணிவிட்டு, கவலைப்படாதம்மா விடு, அந்த சுவாமி கைவிடாது, கண்டிப்பாக வந்து இவனுக்கு நல்ல விஷயம் நடந்துடும், கவலைப்படாதன்னு எல்லாரும் பிளஸ் பண்ணி பூவெல்லாம் வச்சு விட்டு எல்லாம் செய்கிறாங்க. இந்த அம்மா அப்பவும் சொல்கிறாங்க, இது 5வது வாரம், இந்த வராகி எப்படியாவது வந்துட்டு நான் செஞ்ச இந்த பூஜையை வந்து ஏற்றுக்கணும், கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவாங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன், இன்றைக்கி எத்தனை நேரம் ஆனாலும் சரி என் வீட்டுக்கு வராகி வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க, வராகி நேரில் வராட்டியும் பரவாயில்ல, நீங்கள் செஞ்ச இந்த பூஜையை வந்து மனசார ஏற்றுக்குவாங்க, கடவுள் எல்லாத்தோட கண்ணுக்கு வந்து டக்கு டக்குன்னு காமிச்சு கொடுக்குற மாதிரினா எப்படி வேணாலும் வருவாங்களே, அந்த மாதிரி வராட்டியும் கூட பரவாயில்ல, அவங்க நீங்கள் செஞ்ச பூஜையை வந்து மனசார ஏற்றுக்குவாங்கம்மா, அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்த லேடிஸ்லாம். ஆனால் அப்படி இருந்து இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த அம்மா வருவா, நான் வந்து மனசுருகி என்னோடய கண்ணீரால் அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அந்த அம்மா வந்து நிச்சயம் என்னை தேடி வந்து ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு பண்ணும், நிச்சயம் வருவோம் அந்த அம்மா, என் மனசு என்னவோ சொல்லுது அந்த அம்மா வர மாதிரி, கனவுல வந்து ஏதோ குழந்தைக்கு பால் சாதம் ஊட்டி விட்ட மாதிரி ஒரு கனவெல்லாம் வந்துச்சு, நிச்சயம் அந்த அம்மா வரும், வராமல் இருக்க வாய்ப்பு இல்லை, என்னமோ என் மனசு சொல்லுதுன்னு அவங்க மனசு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்பியிருக்கு. இதுக்கு நடுவில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட, கவலைப்படாதம்மா இவ்வளோ நாள் சங்கடப்பட்டுட்டேன், இனி எல்லாமே சரியாயிடும், உங்கள் அம்மா நம்பிக்கையோடு இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அங்கே இருக்கிற எல்லா லேடிஸ்குள்ளேயுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்களுக்குள்ளே எல்லாம் பேசிக்குவாங்களே, அவங்கெல்லாம் பேசிக்கிறதுனா என்னமோ அவங்க நம்பிக்கைக்கு அவங்க செஞ்சுருக்காங்க, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே ஒரு நம்பிக்கை தானுங்க, எல்லாமே ஒரு முயற்சி தானே, நடக்கிறது நடக்கட்டும், கவலைப்படாதம்மா இல்லை நல்லாதே நடக்கும்னு எல்லாம் உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாத்தையும் முடிக்கிற டைம் ஒரு 7:30 8 மணி அந்த மாதிரி ஒரு டைம் ஆயிடுச்சு. இந்த அம்மா மனசுக்கு மட்டும், அதாவது அந்த சகோதரியோட அம்மா சொன்ன இல்லைங்களா, அந்த பூஜை செஞ்சவங்க அவங்க மனசுக்கு மட்டும் இன்னும் வராகி வந்து ஆசீர்வாதம் பண்ணலை, இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னும் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணலை, எந்த ரூபத்தில் வராங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பூச்சி வடிவத்துலையாச்சும் நீ வந்து என்னை பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப ஏங்கியிருக்கு. ஏன் அவங்களுக்குள்ள அந்த ஏக்கனா, நம்ம வீடியோவில் நான் நிறைய மிராக்கள்லாம் வந்துட்டு அம்மா இந்த ரூபத்தில் வந்திருக்காங்க அந்த ரூபத்தில் வந்திருக்காங்க இதில் பாருங்கன்னு நான் நிறைய இமேஜெல்லாம் காமிச்சிட்டே இருக்கேன். இவங்களுக்கும் வந்துட்டு என்னென்னா அவங்க வீட்டில் அந்த மாதிரி ரூபங்கள்லாம் காமிச்சு கொடுக்கல, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ வந்து என்னை பிளஸ் பண்ணிட்டு மட்டும் போயிடுங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க பூஜையை முடிக்கிற ஒரு 7:30 8 மணி இருக்குமா, அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை குடுகுடு குடு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்திருக்கு, ஒரு 2 வயசு குழந்தை வீட்டுக்குள்ளே எல்லாம் இவங்க உட்காந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வேகமாக ஓடி வந்திருக்கு, எங்கேருந்து அந்த குழந்தை வந்துச்சுன்னு கூட அந்த ஒரு நிமிஷம் யாருனாலையுமே யூகிக்க முடியல, அத்தனை பேரும் அப்படி வாயை திறந்து அந்த குழந்தையவே தான் பார்க்குறாங்க. அது அழகாக ஓடி போய் அந்த சீமந்தம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வரைக்கு சீமந்தம் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, நேராக அந்த இலைக்கிட்ட போய் டப்புன்னு உட்காந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் குழந்தைங்கன்னா அப்படியே எப்படி ஓடி வந்து நவான்னு உட்காந்து விளையாடுன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை நேராக ஓடி போய் பட்டுன்னு அப்படியே உட்காந்து அங்கே இருக்கிற அந்த சக்கரை பொங்கலை பிரசாதத்தை ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்ருக்கு. சக்கரை பொங்கல் எடுத்து சாப்பிட்டுட்டு லைனாக ஒரு ஒரு சாப்பாடாக எடுத்தெடுத்து அதுவே அந்த அழகான பெஞ்சு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெடுத்து சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டு அங்கே இருக்க வளையல், அந்த வளையலெல்லாம் வந்து கொடுக்கறக்கு வச்சுருந்துருக்காங்க பெரிய பெரிய வளையல், அந்த வளையல் எடுத்து கையில் அதுவே போட்டுச்சு அந்த பாப்பாவே. அது பார்த்தீங்கன்னா பிஞ்சு குழந்தையாக இருக்கிறனால அது ஷோல்டர் வரைக்கும் அந்த வளையல் போயிருக்கு, அதையும் அதை எடுத்து கையிலெல்லாம் போட்டுட்டு 2-3 நேரத்தை கையில் வச்சுட்டு அந்த சக்கரை பொங்கலை அதுவே அது கொஞ்சம் கையில் எடுத்துட்டு நேராக போய் அந்த பொண்ணு, அந்த கன்சீவ் ஆக வேண்டிய பொண்ணு, அந்த பொண்ணு குழந்தைக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட நேராக போய் அந்த 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 பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருக்கு சாப்பாடு.
அந்த சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் இந்த பாட்டிக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் 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 எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கு. அத்தனை பேர்த்துக்கும் ஆச்சரியம். அங்கே இருந்தவங்க அத்தனை பேரும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஆச்சரியம் என்னென்னா, இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு, என்ன இப்படி எப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்க அந்த ஒரு விஷயம் டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி அது நடக்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு. அவங்க இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு ஒரு ஆச்சரியம். அந்த தெய்வமே வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் அத்தனை பேர்த்து வாயிலேருந்து அடுத்த நிமிஷம் வந்த வார்த்தை, பாருங்கள் வந்தாச்சு அம்மாவே வராகியே வந்தாச்சு, நீங்கள் கண்ணீர் விட்டதுக்கு பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, பாருங்கள் அம்மாவே வந்து ஏற்றுக்கிட்டா, யார் வீட்டு குழந்தையோ தெரிலன்னு சொல்லி பேசிகிட்ருக்கவே பின்னாடியே ஒரு அம்மா, அவங்க ஒரு அந்த குழந்தையோட அம்மா போல் இருக்கு. அவங்க பக்கத்து வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, குழந்தைங்க தான் சுட்டிக்கலாச்சே, அடுத்த வீட்டை பார்த்தா டக்குன்னு அது பாட்டு நுழைஞ்சி ஓடி வந்துடும். அந்த அம்மா வந்துட்டு, ஐயோ நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க டப்புனு உள்ளே ஓடி வந்துட்டா அப்படின்னு, சாரிங்க ஐயோ சாரியெல்லாம் சொல்லாதீங்க, சின்ன குழந்தை தானே பரவாயில்ல, எங்கள் வீட்டில் இன்றைக்கி முக்கியமான ஒரு பூஜை, உங்கள் பொண்ணு வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைய வந்துட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் பிரசாதமெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கிறது யார் மூலமாக நடக்கும், எப்படி நடக்கும், எந்த இடத்துல நடக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு கரெக்டான ஒரு ஆன்சரை கொண்டு வந்து நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வராகியம்மன் ஏதோ ஒரு ரூபத்தில், அதாவது லைஃபோட டெட்லைன், இன்னைக்கு எத்தனையோ பேர் வராகிய கும்பருக்கு ஒரு காரணம் என்னென்னா ஒரு டெட்லைன் இருக்கிறவங்களெல்லாம் போய் தேடி தேடி அவங்க சந்திச்சிருக்காங்க. அண்ணன்னு சொல்லலாம், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபோப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ள கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், நம்பவே முடியலைங்க, மிராக்கிள் மிராக்கிள்னு சொல்கிறது இதுதான் அந்த மிராக்கிள்னு சொல்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. அந்த அம்மா வந்து அத்தனை ஒரு சந்தோஷம், அதாவது இதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியலம்மா, ஆனால் நடந்துருச்சுமா, என்னால் நம்பவே முடியல, அந்த அம்மா இருக்காங்கம்மா, அந்த அம்மா இருக்கிறது உண்மைம்மா, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்கு இன்றைக்கி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, நம்ம சகோதரிகள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், என் பிள்ளைக்கு நல்லபடியாக டெலிவரி எந்த குறையும் இல்லாமல் ஆகணும்னு வேண்டிக்க சொல்லுங்கம்மா, இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. நம்மளோட எல்லாத்தோட பிரார்த்தனைகளும் அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் போய் சேரட்டும், கண்டிப்பாக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிராக்கிள் உங்கள் லைஃப்லேயும் ஒரு ஒருத்தருக்கும் நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க, எந்த நிமிஷம் வேணாலும் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையை மட்டும் எந்த நிமிஷத்துலையும் கைவிட்டுறாதீங்க, இதுக்கு மேலே இல்லைங்கிற விஷயத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க, இதுக்கு மேலேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு மட்டும் உங்கள் மனசை ஆறுதல் படுத்திக்கோங்க. நான் சொன்ன அந்த மிராக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான லைக் பாயிண்ட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் அன்பு தொழிலாஜி, தேங்க்யூ ஸோ மச்.